நிறைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம நல்லபடியா சந்தோஷமா நம்ம நவராத்திரியோட இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே நல்லா வெற்றி பெறணும் தொழில நல்லா வரணும் வியாபாரத்தில் நல்லா பெருசாக வரணும் அதே போல் ஒரு வேலையில் இருந்த தடைகள்லாம் நிறைவேறணும் நிறைய பிரார்த்தனைகள் வச்சுருந்துருப்பீங்க அது எல்லாமே வந்து உங்களுடைய பிரார்த்தனையும் உங்கள் இதில் வந்து பூஜா பலமும் கண்டிப்பாக அம்மன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே அந்த அருளை கொடுக்கட்டும் அந்த அம்பாள் நல்ல நீங்கள் வழிபாடுகள் செஞ்சதுக்கும் பாசமாக கும்பிட்டதுக்கும் உங்களுக்கு அருள் புரியட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றங்களும் அதே போல் நம்ம இதில் வேலையில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா சில தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு என்ன தான் உழைச்சி கொடுங்களேன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் என்ன தான் உழைச்சி கொடுங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஆகிடுவாங்க கார்னர் ஆகிடுவாங்கன்னா ஒதுக்கப்பட்டுருவாங்க எவ்வளவோ உழைச்சி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தன்மை இருக்கிறது அதே மாதிரி இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கவங்க அதே மாதிரி நல்ல ஓடாக உழைப்பாங்க கடைசியாக அவங்க சேல்ரி ஹைக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் கொடுக்குறக்கு பதிலாக அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கொடுக்குற பதிலாக பத்து ரூபா கொடுத்து விடுவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வேலை செஞ்சதுக்கும் ஒரு பயன் இல்லாத தன்மை அதே போல் சில பேர் தொழில் பண்ணிகிட்டே இருப்பாங்க தொழில் பண்ணிக்கிட்டே பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உழைச்சிட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருபத்தி நாலுனால் வேலை பார்ப்பாங்க கடைசியாக ரிசல்ட் எங்குங்க வியாபாரம்னு வந்தால் என்னங்க கடைசியாக லாபம் வரணும் இல்லைங்களா அந்த லாபத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது சரிங்களா கடைசியாக இவங்க முதலீடு போட்டு 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 பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் சென்று பாருங்கள் இந்த மாதிரி தடைகள் ஒருத்தருக்கு இருந்துகிட்டே இருந்தா தயவு செஞ்சு இதுக்காக நான் வந்து இந்த கல்லை போட்டேன் மாறிடும் சவப்பு கல் போட்டேன் கல் போட்டேன் மாறிடும் இதெல்லாம் ஒன்றும் மாறாதுங்க இதெல்லாம் சும்மா ஹம்பக்கு சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு மாறவே மாறாது சகப்பு கல் போட்டால் செவ்வாய் உடனே மாறிடுவாரா அவர் எவ்வளோ பெரிய சக்தியான அவர் இத்துருண்டு கல் போய் மாற்றுமா சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுங்க அதனால் நீங்கள் அப்படிலாம் நம்பவே கூடாது அதை விட்டுட்டு ஜோதிட ரீதியாக போய் பார்த்துட்டு அதே மாதிரி அவரும் உங்களுக்கு சொல்கிறாரா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அவரையும் இப்போ நம்பாதீங்க சரிங்களா இல்லை இல்லை இந்த ஜன்னலை தூக்கி இங்கே போடுங்க இந்த டாய்லெட்டை தூக்கி இங்கே உடைங்க அப்படின்னு சொன்னாலும் நம்பாதீங்க அப்போ நாங்கள் என்ன தாங்க நம்புறது எப்பயுமே நான் சொல்கிறது தாங்க இறைவனை மட்டுமே நம்புங்க இந்த ஜோதிடரை போய் பாருங்கள் ஜோதிடரை போய் பார்த்துட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து பண்டைய காலங்களில் ராஜா காலங்கள்லேருந்து ராமாயணத்துலேருந்து மகாபாரதத்துலேருந்து அந்த யுக காலங்கள்லேருந்தே ஜோதிடம் உண்மை ஜோதிடர் வேணால் தப்பானவராக இருக்கலாம் சரிங்களா ஆனால் ஜோதிட சாஸ்திரம் என்பதே உண்மை சரிங்களா அதனால் அந்த ஜோதிடத்தை போய் தெரிஞ்சுண்டு உங்கள் கட்டங்களை போய் பார்த்துக்கோங்க போய் பார்த்துண்டு அதுக்குள்ள வழிபாடுகளை உங்கள் ஜோதிடத்தை போய் தெரிஞ்சுக்கோங்க போனவனே பரிகாரம் சொல்லுங்கள் பரிகாரம் சொல்லுங்கள் கேட்காதிங்க அப்போ அதை கேட்காம நீங்கள் போயிட்டு அந்த ஜாதகத்தில் உள்ள குறை நிறைகளை தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே நான் என்ன வழிபாடு பண்ணால் அது சரியாகும்னு தெரிஞ்சுட்டு ஏன்னா எல்லாருமே பணம் வாங்கிட்டு தான் பார்க்குறோம் இப்போ நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னாலும் பெய்டு கன்சல்டேஷன் வாங்கி தான் பார்ப்போம் மாதிரி யாருமே வந்து ஃப்ரீயாகலாம் பார்க்குறதில்ல அப்படி ஃப்ரீன்னு சொன்னால் நம்பவும் வேண்டாம் பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பில் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால அப்படிலாம் போக வேண்டாம் எல்லாருக்குமே உரிமை இருக்கு தா தாராளமாக நீங்கள் வந்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த விதையும் பண்ணிட்டு இந்த தாந்திரக பிரயோகத்தையும் பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இது இல்லாமல் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வழிபாடு ஃபர்ஸ்ட்டு விநாயகர் பிடிச்சி வச்சிக்கணும் மஞ்சளில் பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மஞ்சளில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இது நீங்கள் வந்து இப்போ நம்ம எடுத்துக்குவோம் நீங்கள் ஒரு எம்ப்ளாயீன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல ஒரு விநாயகர் திருவுருவ சிலையோ விநாயகர் திருவுருவப் படத்தையோ எடுத்து வச்சுட்டு அது இந்த பூஜைகள்லாம் ஆரம்பிக்கிறது வந்து அமாவாசை பௌர்ணமி தேய்பராஷ்டமி வளர்ப்பராஷ்டமி பஞ்சமி இந்த நாட்களில் தொடங்குங்க இதில் நல்லா தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அருகம்புல்லை எடுத்து அருகம்புல் எடுத்துட்டு நீங்கள் விநாயகர் மந்திரம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாக கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வக்ரதுண்டாய கணபதியோட மந்திரம் ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாகான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த அருகம்புள்ள வச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் உங்க குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு இருந்தால் தான் உங்க வாழ்க்கை சிறக்கும் அதனால குலதெய்வ வழிபாடு டெய்லியே செய்யணும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு இது என்னங்க புதுசாக இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு நினைக்காதுங்க அந்த ஜோதிடர்கிட்ட நீங்க போயிட்டு வரும்போது இந்த ஜாதகத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன செய்யணும் அது அப்படின்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு தெய்வம் உண்டு சரிங்களா அதையும் நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த தெய்வத்தோட மந்திரங்களையும் சொல்லிட்டு இதை நீங்கள் புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து பண்ணணும் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு புது மண் அகழ் வழக்கு சரிங்களா மண்ணால் செஞ்ச அகல் விளக்கு மண் விளக்குன்னு வச்சுக்கலாமே இந்த மண் விளக்கை வாங்கி வச்சிடுங்க இந்த மண் விளக்குக்கு வந்து நீங்கள் செய்ய போகிற விஷயம் என்னன்னா கீழே ஒரு ஒரு ப்ளேட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பிளேட் மாதிரி எடுத்து வச்சுட்டு பசுஞ்சாணி போய் எடுத்துகிட்டு வாங்க ஐயோ சாணியா அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிங்களா ஆனால் நீங்கள் அந்த சாணி எடுத்து வச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கணும் அந்த சாணியை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே மண் விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வச்சிருங்க இல்லைங்க நான் ஃபாரினில் இருக்கேங்க இதெல்லாம் நான் சொல்கிறேன் இது அந்த இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சாணி கிடைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சாணி தான் இல்லை நான் ஃபாரின்ல இருக்கேங்க நான் என்னங்க பண்றேன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க டீ செய்ய வேண்டியது ஒரு வெராட்டி மாதிரி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆஸ்ட்ரேலியால இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி பூஜைகள் பண்ணுற எல்லா இடங்கள்லேயும் வெராட்டிலாம் இப்போ கிடைக்கிது அந்த வெராட்டி துண்டு கொஞ்சமானு எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு அந்த வெராட்டி துண்டு மேலே அதாவது அந்த பீஸ் மேலே வந்து இந்த அகல் விளக்கை ஏற்றி வையுங்கள் ஏற்றி வச்சுட்டு செக்காட்டினா நல்ல எண்ணெய் நல்லா புரிஞ்சுக்கணும் செக்காட்டின நல்ல எண்ணெயை எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஒரு சின்ன இதில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்ஸில் விட்டுட்டு எடுக்கிறீங்கன்னா அது தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றணும் சரிங்களா தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது தெய்வங்கள்கிட்ட நீதான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் எதையுமே நீங்கள் கேட்க வேண்டாம் சரிங்களா வேண்டுதல் வேண்டாமை இளாநாடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்பயில இந்த தலையை மட்டும் சுற்றிட்டு இறைவா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இந்த தொழிலில் வந்து இப்போ நீங்கள் தொழில் சம்மந்தமான விஷயங்கள்ல பொழுது நீங்கள் தொழிலில் வந்து நல்லபடியாக இருக்கணும் நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இப்போ இன்கேஸ் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தால் என் வேலையில் வந்து நல்லபடியாக முன்னேற்றங்களை வந்து நீ தான் கொடுக்கணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படியே சரணாகர்த்தி அடைஞ்சிருங்க அப்படி பண்ணிவிட்டு தலையை சுற்றிட்டு அந்த விளக்கில் ஏத்துங்க விளக்குல ஏற்றிட்டு அந்த இதை விட்டுட்டு விளக்கை ஏற்றுங்கள் இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது துளசி இருக்குது இல்லைங்களா துளசியோட இது கிடைக்குங்க துளசிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன பொறுக்கு பொறுக்காக சீட்ஸ் கிடைக்கும் துளசி சீட்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது ஃபாரினில் கிடைக்குது ஃபாரினில் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க கிடைக்கும் அங்கே பூஜா கடைகள் எல்லா இடத்துலையும் நம்மால் இருக்காங்க சரிங்களா அதனால் அங்கே போனீங்கன்னா துளசியோட இது கிடைக்கும் சரிங்களா அதை வாங்கிட்டு இந்த துளசி இதையும் வாங்கி வச்சுட்டு அந்த இதை கையில் எடுத்து ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டம் சர்வ மங்கள காரகம் இந்த மந்திரத்தை மனசார சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன செய்யணும் அந்த இதுல அந்த எண்ணெயில தூவிருங்க தூவிட்டு இதை நீங்கள் ஃபர்ஸ்டே எண்ணெயில் போட்டுலாம் பண்ணக்கூடாது இந்த விளக்கு ஏற்றும் போது அந்த இடத்துல போட்டுட்டு அந்த விளக்கு எரியட்டும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு முப்பது நாள் செய்யும் பொழுது இதே லேடிஸ் செய்கிறீங்க அப்படின்னா இதில் இடையில வந்தது மாதவிடா இது விஷயங்கள் இருந்ததுன்னா அஞ்சு நாள் கணக்கு முடிச்சுட்டு தான் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் வியாபாரத்தில் இருக்கவங்க வீட்டில் ஒரு விளக்கும் ஆஃபீஸில் ஒரு விளக்கும் இந்த பூஜைகளையும் செஞ்சுட்டு நீங்கள் செய்யணும் இந்த தாந்திரிக வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக இப்போ ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபா டேர்ன் ஓவர் மாதத்தில் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றே கால் கோடியாக மாறும் அந்த